வணக்கம் நண்பா. நோஃபேப் சூத்திரம், நோஃபேபோட ஃபார்முலாவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் நோஃபேப் சேலஞ்சில் தோக்கவே மாட்டீங்க. ஈஸியாக 90 டேஸை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. உங்களுக்கு நோஃபேப் சேலஞ்ச் மொதல் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பிடிக்கல, ஏதோ 4 பேர் சொல்கிறாங்க, 4 பேர் பண்ணுறாங்க, அதனால நானும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்கனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மொதல் அந்த செயல் பிடிச்சிருக்கணுங்க. பிடிச்சா மட்டும்தான் நீங்கள் ஈடுபாடோடு செய்வீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு இன்னமும் புரிகிற மாதிரி சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் கண்டிப்பாக ஸ்கூல் முடிச்சிருப்பீங்க, அண்ட் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து காலேஜெல்லாம் முடிச்சிருப்பீங்க. 90% பேர்த்துக்கு கண்டிப்பாக ஸ்கூல் போகவும் பிடிச்சிருக்காது, காலேஜ் போகவும் பிடிக்காமல் இருந்திருக்கும். அதையும் தாண்டி காலேஜ் போக பிடிச்சிருந்தாலும் இல்லை ஸ்கூல் போக பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு படிக்க பிடிக்காம இருந்திருக்கும். கண்டிப்பா 90% பேர்த்துக்கு படிக்க பிடிக்காம இருந்திருக்கும். சோ உங்களுக்கு ஏன் அந்த படிப்பு வந்து பிடிக்க மாட்டேங்குது? ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல, உங்களுக்கு வந்து ஒரு ஈடுபாடு இல்ல. அதனாலதான் உங்களுக்கு ஸ்கூல் போக பிடிக்க மாட்டேங்குது, இல்லனா காலேஜ் போக பிடிக்க மாட்டேங்குது. இப்ப எத்தனை பேர் காலேஜ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க, காலேஜ் எல்லாருமே என்ன படிக்க போயிட்டு இருக்காங்க, அதாவது சைட் அடிக்க, ஊர் சுத்த, ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த, அங்க போக இங்க போங்கன்னு சொல்லிட்டு மெயினா அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் போயிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அங்க போய் அந்த படிப்பு எக்ஸாம் அதெல்லாம் சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காவே பாடி வந்து கொஞ்சம் வைப்ரேட் ஆயிருது, கொஞ்சம் அலர்ஜி ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிருது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஈடுபாடு இல்லை. அதே மாதிரி தான் நீங்கள் நோஃபேப் சேலஞ்சை கையில் எடுத்ததுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து அந்த ஈடுபாடு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரீலாப்ஸ் ஆனாலும் திரும்ப எழுந்து ஓடிக்கிட்டே இருப்பீங்க. நோஃபேப் சேலஞ்சை 90 டேஸ், 100 டேஸ், 120 டேஸ் சொல்லி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இப்போ ஏன் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியல நீங்களே யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து இதில் வந்து கொஞ்சம் ஈடுபாடு இல்லாமல் இருக்கும். எந்த ஒரு செயலுமே மனசுக்கு பிடிக்காமல் செஞ்சோம்னா அது வந்து சக்ஸஸ் ஆகவே ஆகாது. அதையும் தாண்டி எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணி சக்ஸஸ் ஆனாலும் அது வந்து சஸ்டெயின் ஆகாது, அதாவது நிலைச்சு நிற்காது, கொஞ்சம் நாளிலேயே போயிருங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு மொதல் ஈடுபாடு வேணுங்க. ஈடுபாடு இருந்தால் மட்டும்தான் நோஃபேப்னு இல்லை எந்த ஒரு செயலுமே உங்களால் செஞ்சு கம்ப்ளீட் பண்ண முடியும், அண்ட் அதில் ஒரு சக்ஸஸ் ஆக முடியும். இதுதாங்க நோஃபேப் சேலஞ்சோட ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரியாமல் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கீங்க. பட் இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் கிடச்சிருக்கும், இதனால தான் நம்மளால் இதில் வந்து ஸ்டேபிளாக இருக்க முடியல அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புரிதல் கிடச்சிருக்கும். ஓகே, இப்போ நான் இதில் வந்து சக்ஸஸ் ஆகணும் பட் இருந்தாலும் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேங்க, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்களும் 90 நாள், 100 நாள், 200 நாள்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஒரே நிமிஷம் கண்ணை மூடுங்களே, ஒரே நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு இப்போ நான் சொல்கிறத வந்து அப்படியே இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். நீங்கள் நோஃபேப் சேலஞ்சில் ஒரு 90 நாளை கடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அந்த பெனிஃபிட்ஸ்லாம் கிடச்சதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை டோட்டலாக மாறும். அதை அப்படி இமேஜினேஷன் பண்ணுங்கள். இப்போ உங்கள் வாழ்க்கை ரொம்ப கேவலமாக இருக்குது, எங்கே போனாலும் ஒரு திட்டு வாங்கிட்டே இருக்கீங்க, உங்களை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, உங்களை ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க, நீங்கள் நினச்ச செயல் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, உங்களை யாருமே ஒரு ஆண்மகனாக கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப இலக்காரமாக பார்க்குறாங்க. நோஃபேப் சேலஞ்சில் ஒரு 90 நாளை கடந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏதோ ரொம்ப வருஷமாக ஒரு இருட்டுக்குள்ளே இருந்துட்டு ஒரு வெளிச்சத்துக்கு வந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும், அண்ட் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். எவன் என்ன சொன்னால் எனக்கு என்ன, என் வாழ்க்கையை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், என் வாழ்க்கையில் எப்படி பணம் சம்பாதிக்கணும், எப்படி 4 பேர்த்துக்கிட்ட மரியாதையாக நடந்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், எல்லாருமே என்னை மதிப்பாங்க, அண்ட் நான் நினைக்கிறது எல்லாமே நடக்கும், என்னோடய ஃபேமிலியை, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை, என்னுடைய லைஃப் பார்ட்னரை எல்லாத்தையுமே நான் வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்குவேன், மகிழ்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருப்பேன், நான் எவ்வளோ பணம் பேரு புகழ்னு சொல்லிட்டு சம்பாதிப்பேன் அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு இப்போ கண்ணை திறந்து பாருங்கள். உங்களுக்கு இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காகவே வந்திருக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இப்போ வந்திருக்கும். ஏன் தெரியுங்களா, இப்போது இந்த வாழ்க்கையை வந்து உங்களால் வாழ முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப அந்த ஒரு அழுக்கு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அதனால தான் நீங்கள் வந்து நோஃபேப் சேலஞ்சில் இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை வந்து அப்படி ஒரு பிரகாசமாக எரியும்னு சொல்லிட்டு நீங்கள் நோஃபேப் சேலஞ்சுக்குள்ளே வந்திருக்கீங்க. வந்ததுக்கப்புறம் உங்களால் அங்கே சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கவலையே படாதீங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருந்துச்சுன்னா போதும்,
கண்டிப்பாக நீங்கள் சஸ்டெயின் ஆவீங்க, 90 days ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்கள் மனசில் வந்து அந்த இமேஜினேஷன் வந்து அப்பப்போ ரோல் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எப்போ எப்போ அந்த ஃபீல் வருதோ, ஒரு சேடான ஃபீல் வருதோ, ஒரு டிப்ரெஷன் ஃபீல் வருதோ, இதோட போதும் நம்ம விட்டுட்டு போயலாம் அப்படின்லாம் உங்களுக்கு ஃபீல் வரும் பொழுது இந்த இமேஜினேஷன் அப்படியே பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இப்போ இருக்கிறோம், ஃப்யூச்சரில் நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு நம்ம வாழ்க்கை மாறும்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இமேஜினேஷன் மட்டும் பண்ணி பாருங்கள். அப்பப்போ உங்களோட மைண்டில் வந்து அந்த விஷுவலை வந்து ஓட்டிக்கிட்டே இருங்க. அஃபர்மேஷன் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து அதை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து அப்படி நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து அதை மனசுக்குள்ளேயே ஓட்டிகிட்டு இருங்க. அந்த இமேஜினேஷனை மனசுக்குள்ளேயே ஓட்ட ஓட்ட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுங்க. இது நான் அடித்து சொல்லுவேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எனக்கும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்க. உண்மையாக சொல்லணும்னா நோஃபாப் சேலஞ்சில் நானும் நிறைய வேறு ரீலாப்ஸ்லாம் ஆயிருக்கேன், எனக்கும் நிறைய கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் நல்லா ஆழமாக பதிய வச்சுக்கிட்டேன். என்னென்னா, என் வாழ்க்கை இப்போ ரொம்ப மந்தமாக இருக்குது, என்னை எல்லாருமே கேலி கிண்டல் அசிங்கப்படுத்துகிறாங்க, நான் இந்த உலகத்தில் எதுக்கு தான் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அளவுக்கு எனக்கு வந்து அந்த மைண்ட் செட்டு போயிடுச்சு. அப்போது நான் வந்து நோஃபாப் சேலஞ்சில் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மாறும் என எவ்வளோ பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நானும் நிறைய கோச்சிங்கில் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் நம்பினேன். அண்டு நான் என்னோடய மைண்டில் வந்து அந்த விஷுவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன், விஷுவல் வந்து நான் வர வச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னொரு 30 நாள், இன்னொரு 20 நாள், இன்னொரு 10 நாள்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாட்களை வந்து அப்படியே கடந்து கடந்து வந்து அந்த விஷுவல் வந்து என்னோடய மைண்டில் ஆழமாக பதிய வச்சதுக்கப்புறம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ நான் இன்றைக்கு வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்கிறேன் அண்ட் ஒரு சூப்பரான ஒரு லைஃபை வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேங்க. கண்டிப்பாக நீங்களும் அந்த வாழ்க்கைக்கு போகணும், அந்த அருமையான வாழ்க்கைக்கு போகணும். எல்லாருமே உங்களை வந்து பாராட்டுற வாழ்க்கைக்கு, எல்லாருமே உங்களை வந்து புகழ்ந்து தள்ளுற வாழ்க்கைக்கு நீங்களும் சீக்கிரமாக போவீங்க. ஸோ 90 days நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுவீங்க. மெயினாக இந்த ஃபார்முலாவை மட்டும் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிற ஒரே ஒரு விஷயம் இருந்தால் போதுங்க, அதுதாங்க ஒரு சூத்திரமே நோஃபேபில். அதை மட்டும் நீங்கள் கொண்டு வாங்க, உங்கள் லைஃப் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு கண்டிப்பாக மாறும். ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்களால் 90 days கம்ப்ளீட் பண்ண முடியும், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எத்தனையோ பேர் முன்னே இருந்ததை விட இப்போ என்கிட்ட வந்து, ப்ரோ 30 days கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ரொம்ப ஈஸியாக இருக்குது, உங்கள் சேனலை நான் ஆரம்பத்துலேருந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது, எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இப்போ நான் 40 days இருக்கிறேன், இப்போ நான் 50 days இருக்கேன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ எனக்கு அதெல்லாம் பார்க்கும்பொழுது பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து செஞ்சிகிட்ருக்கோம், நம்மளால் எவ்வளோ பேர் வாழ்க்கை வந்து மாறிட்டுருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் சில பேர் வந்து ஒரு 10 நாள் 5 நாள் கூட தாண்ட முடியாமல் இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து இனிமேல் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணும். அண்ட் அடுத்து நம்ம லைஃப்பில் வந்து என்ன பண்ணலாம், அண்ட் நம்ம லைஃப்பில் வந்து எப்படி நம்ம இம்ப்ரூவ் ஆகலாம், எப்படி நம்ம பணத்தை சேர்க்கலாம், எப்படி நம்ம லைஃப்பை வந்து சூப்பராக கொண்டு போகலாம், செம்மையாக வாழலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் இனிமேலுங்க நோஃபப் சேலஞ்சர் மட்டும் இல்லை, நிறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ், நம்ம லைஃப்பை வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம், பிஸ்னஸ் ட்ரிக்ஸு, ஸ்டடிஸ் ட்ரிக்ஸு, சீக்கிரமாக படித்தா எப்படி நம்ம வந்து மெமரி பண்ணலாம், நம்மளுடைய ஞாபக சக்தியை வந்து எப்படி அதிகப்படுத்தலாம், அண்ட் மணியை வந்து எப்படி சேகரிக்கலாம், மணியை வந்து சேமித்து அதை வந்து வேற ஒரு பிஸ்னஸில் போட்டு எப்படி மணியை இன்னமும் அதிகப்படுத்தலாம், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மூளையோட சக்தி என்ன, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், அதை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம இன்னமும் எவ்வளோலாம் யூஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வித் யுவர் சப்போர்ட், உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இது எதுவுமே நடக்காது. உங்களுக்கு நோஃபப் சேலஞ்ச் வீடியோஸ் வந்து அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும், வீக்லி 2x or 3x வந்து உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், நோஃபப் சேலஞ்ச் வீடியோஸ். அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு இன்னமும் நிறைய டாபிக்ஸ் வேணும், நிறைய விஷயங்கள் நாம வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் நிறைய டாபிக்ஸ்லாம் வச்சிருக்காங்க, ஒரு ஆணா எப்படி இருக்கணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி குடும்பத்தை பார்த்துக்கணும், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எப்படி வாழணும் சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். ஸோ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.